வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். டைம் ட்ராவல் பற்றி நம்ம எண்ணற்ற முறையில் நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம். இது முதல் முறை அல்ல. அந்த டைம் ட்ராவலுக்கு ஒரு முக்கியமான எலமெண்ட் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்டர் தென் லைட் ட்ராவல், அதாவது ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுதான் வந்து நார்மலான ஒரு கன்வென்ஷனான ஒரு ஐன்ஸ்டீனியன் ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது டைம் ட்ராவல் சாத்தியப்படணும், ஆனால் ஒளியை விட வேகமான ட்ராவலுக்கு ஏதாச்சும் அறிவியல் மூலக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த காலப்பயணத்தில் எந்தூசியாசம் இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக பல ஆராய்ச்சிகள் ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு ப்ரீஃப் இன்சைட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதை பற்றியும் இருக்குது, அண்ட் இந்த டிஸ்கவரி இன்றைக்கி என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசுவோம். சப்போஸ் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்கியூபியூஸ் வேர் ட்ரைவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்லையே ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வேர் ட்ரைவ் பற்றி பேசியிருக்கோம். சிம்பிளாக நம்ம சொல்லலாம், ஒரு க்ளோஸ்டு சீல்டு ஒரு பபுள், அந்த பபுளுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பபுள் எங்கேயும் மூவ் ஆகாது. ஒரு ஸ்பேஸ்ஷிப்னு கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்பேஸ்ஷிப் எங்கேயும் மூவ் ஆகாது. ஆனால் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை கிட்டத்தட்ட உந்தி தள்ளக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் இந்த வேர் ட்ரைவ். இப்போ ஸ்பேஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிளாக் ஹோலுங்கிறது எல்லாத்தையுமே தன்னை நோக்கி இழுத்துக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி வார்ம் ஹோல்னு நமக்கு தெரியும், புழுத்துளை. ஸ்பேஸில் ஒரு பாயிண்டில் என்ட்ரு ஆகி இன்னொரு பாயிண்டில் வெளியே வர்றது நிறைய வீடியோ கேம்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வேர் ட்ரைவ் அப்படிங்கிறது, இப்போ நான் இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒன்றும் நடந்து போகணும், இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும். அந்த லோகமோஷன், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் சில உந்து சக்தியோ ஒரு ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸோ யூஸ் பண்ணணும். இப்போ பூமியிலேருந்து வெளியே போகக்கூடிய ஒரு ராக்கெட் எப்படி போகுது? அந்த ராக்கெட்டுக்கு அது அதனுடைய டிசைர்டு டைரக்ஷன், அது எந்த திசையில் போகணுமோ அதுக்கு எதிர் திசையில் ஒரு உந்து திசை, ஒரு ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸ் வேணும். இப்படி தான் எல்லா ராக்கெட்டும் இயங்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்படி இல்லாமல் அந்த ராக்கெட்டை, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு பபுளுக்குள்ள, பபுள்னா ஃபிசிக்கல் பபுள் இல்லை, ஒரு குவாண்டம் பபுள்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு எனர்ஜி லெவலான ஒரு கேவிட்டிக்குள்ளே அதை பிளேஸ் பண்ணி அதை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்களை மடித்தா எப்படி இருக்கும்? அதாவது நான் ஒரு டிஸ்ட்ரிக் நான் சொல்கிறது முட்டாள்தனமாக கேட்கலாம், நான் சொல்கிறது ரொம்ப ஃபூலிஷாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது சயின்ஸ் தான், ஃபிக்ஷன் இல்லை. ஒரு தொலைதூரத்தில் இப்போ பாயிண்ட் ஏ இருக்குது, பாயிண்ட் பி இருக்குது. இப்போ நான் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகிறதுக்கு பதிலாக பாயிண்ட் ஏலேயே நான் நிற்கிறேன், இடைப்பட்ட டிஸ்டன்ஸை மடித்தா எப்படி இருக்கும்? மடித்தா பி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏ கிட்ட வரும் இல்லையா? அதை தான், அந்த கான்செப்டை தான் ஆல்கியூபியர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு ஹைபோதசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் சமீப காலம் வரைக்கும் இதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, இதுக்கான எந்த கண்டுபிடிப்புகளும் இல்லை. இந்த மாதிரி ஆல்கியூபியஸ் வேர் ட்ரைவ் மூலமாக ஒரு டைம் ட்ராவல் சாத்தியம், இன்டர்கேலக்டிக் ட்ராவல் சாத்தியம், அது டைமென்ஷன்ஸ் போகிறது சாத்தியம் இப்படின்னு சொன்னாங்களே தவிர அதுக்கான எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் முனைப்புகளும் ஈடுபடுத்தப்படவில்லை. 2022 பிப்ரவரியில் அமெரிக்காவுடைய டார்பா, நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ஏஜென்சி. இவங்களுடைய எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிமிடெட் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபட, அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் ஃபண்ட் பண்ணுறது, அதில் முன்னேற்றம் அடையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வளர்ச்சிகள் கொண்டு வராங்க. ஸோ அதில் ஒரு ஒரு ஆக்சிடென்டலான டிஸ்கவரி அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். ஏன் ஆக்சிடென்டல்னு சொல்லணும் அப்படின்னா, வேற ஒரு விஷயத்த அவங்க டிஸ்கவரி பண்ண ட்ரை பண்ணாங்க, வேற ஒரு விஷயத்த அவங்க ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப் குவாண்டம் ஃபிசிக்ஸாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பர் கனெக்டிவிட்டியை பற்றி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. காஷ்மீரி கேவிட்டி, CASIMIRI கேவிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணிங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ இந்த கேவிட்டி, இதை பற்றி, அதாவது சூப்பர் கண்டக்ஷன்னா என்ன? இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னா அந்த மெட்டல் எந்த அளவுக்கு மின் கடத்துது, எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரிசிட்டியை கடத்துது, கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கண்டக்டிவிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்டிவிட்டியை பற்றின டெஸ்ட்டில் வேர் ட்ரைவ் சின்ன அளவில் ஒரு நானோ ஸ்கேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எஸ் அதாவது டாக்டர் ஹேரோல்டு ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் இவர் வந்து இந்த மாதிரியான நானோ டெக்னாலஜிலையும், டைம் ட்ராவல் மற்றும் இந்த அல்கியூபியூஸ் வேர் ட்ரைவ் போன்ற டெக்னாலஜிலையும் ரொம்ப எக்ஸ்பர்ட், பல கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ள ஒரு நபர். இவருடைய தலைமையில் ஒரு டீம், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்படி ஒரு வேர் பபுள் உருவாகுது. அதாவது ஒரு குவாண்டம் ஸ்பேஸில் எங்கேயுமே மூவ் ஆகாமல் அது இருக்கு, ஒரு பார்ட்டிக்கலை, ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கலை அது இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு
அந்த சரௌண்டிங்ஸ்ல சில மாற்றங்கள் செய்யறது மூலமா, சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைம்ல சில மாற்றங்கள் செய்யறது மூலமா எங்க போகணுமோ அங்க போக முடியும். நீ என்னடா சொல்ற, இது என்ன கதை, இது எப்படி டெலிபோர்டேஷன் மாதிரி இருக்கேன்னு கேட்டா கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு விஷயம் தான். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது இல்லாத விஷயத்த சொல்லி ஃபேமஸ் ஆகணும்லாம் கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒரு ப்ரொபகேஷன் தான், ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி, ஒரு புதுவிதமான ஒரு கண்டுபிடிப்பை உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில யாரோ பண்ணியிருக்காங்க. அது இங்க அதிகம் பேருக்கு தெரியாததுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பேசணும். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூரோப்பியன் பிசிக்ஸ் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல் இருக்கு. பியர் ரிவ்யூ ஜேர்னல் தெரியும் நமக்கு, பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். பல விஞ்ஞான குழுக்களால ஆராயப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் ஸ்பெசிஃபிக்கா வேர்க் பபுள் அப்படின்னு தேடினீங்கன்னா, WARP வேர்க் பபுள் அப்படின்னு தேடினீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். மேபி ஃபியூச்சர்ல நம்ம பூமியில இருந்து, நம்ம இஸ்ரோ மட்டும் இல்லாம, நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோ மட்டும் இல்லாம, பூமியினுடைய சாரி அமெரிக்காவுடைய நாசா மட்டும் இல்லாம, ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி மட்டும் இல்லாம, ஏர்த்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எந்த ஸ்பேஸ்ஷிப்புமே ஒருவேளை இந்த வேர்க் பபுள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஸ்பேஸ்ல போக முடியும் அப்படின்னு இருந்தா அதுக்கான முதல் கிரையா இந்த கண்டுபிடிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு கியூரியஸான ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்கவரி February 2022 நடந்துருச்சு. ஆனா ஏனோ தெரியல அதுக்கப்புறம் யாருமே இதை பத்தி பேசல, அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சுங்கிறதும் தெரியல. ஒருவேளை வேற ஏதாவது விஷயங்களால, இது பாலிடிக்ஸ்னால, ஜியோ பாலிடிக்ஸ்னால இது சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா, இல்ல அமெரிக்கா பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும். மற்ற நாடுகளுக்கு இது போயிடக்கூடாது, உலக அரங்குல இது வந்து ஃபேமஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா இந்த மாதிரியான ஏதாவது சூழ்ச்சிகளை ஈடுபடுறாங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, இப்படி ஒரு டைம் ட்ராவல் சாத்தியமா அப்படிங்கிறதையும் இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. இன்னொரு சிந்தனையை தூண்டும் புது பாடலில் சந்திப்போம்.